ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூடியூப் சேனல்ல வந்து கஸ்டமைசேஷன் எப்படி பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ நீங்க இந்த ப்ராசஸ் வந்து பிசியில லேப்டாப்ல பண்ணலாம், இல்ல உங்ககிட்ட மொபைல் மட்டுமே இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து உங்களோட கூகுள் குரோம் ஓபன் பண்ணிட்டு அதுல டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் சொல்ற ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சேனல்ல கஸ்டமைஸ் பண்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி youtube.com வந்து லாகின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட சேனல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட சேனலுக்குள்ள போய்க்குங்க. அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ஆட் பண்ணும், சேனல் லோகோ வந்து ஆட் பண்ணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட பேனர் ஆர்ட் வந்து ஆட் பண்ணும். ஸோ சேனலோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யூடியூப் சேனல் கிரியேட் பண்றப்பே வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் அந்த லோகோவே வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து புதுசா ஒரு லோகோ வந்து அப்லோட் பண்ணணும், ப்ரொஃபைல் பிக்சர் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்க ப்ரொஃபைல் பிக்சரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஆர்ட் இல்லை வந்து சேனலோட பேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வியூவர் வந்து உங்களோட சேனலுக்கு வந்து விசிட் பண்றாரு அப்படின்னா இதுதான் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து எந்த அளவுக்கு உங்களோட சேனல பத்தி வந்து கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு சேனல் ஆர்ட்டை வந்து கிரியேட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிக்கங்க. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சேனல் ஆர்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா 2560x1440 பிக்சல்ல தான் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு குறைவா இருந்தா ஏற்றுக்கும், அதுக்கு அதிகமா போச்சுன்னா வந்து இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சைஸ், இதோட டோட்டல் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 MB அதிகமா இருக்கக்கூடாது. ஸோ அதுல வந்து நீங்க கவனம் செலுத்திக்கிங்க. இந்த சேனல் ஆர்ட் கிரியேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து ஆன்லைன்லயே வந்து நிறைய வந்து வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ அது ஏதோ ஒரு வெப்சைட்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணி உங்களோட சேனல் ஆர்ட்டை கொஞ்சம் அட்ராக்டிவா நீங்க கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிங்க. நீங்க உங்களோட சேனல் ஆர்ட்டை வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அபவுட் செக்ஷனை கிளிக் பண்ணி இங்க வந்து உங்களோட சேனலோட டெஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க ஆட் பண்ணணும். ஸோ இந்த டெஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேனல் கிரியேட் பண்றப்பே வந்து ஆட் பண்ணிருப்பீங்க. அந்த டெஸ்கிரிப்ஷனே உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இல்லை நீங்க வேற ஏதாவது வந்து டெஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணணும், புது டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து அந்த புது டெஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க. அடுத்தது வந்து நீங்க ஆட் பண்ண வேண்டியது உங்களோட ஒரு இமெயில் ஐடி. ஸோ இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய இமெயில் ஐடி எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டு நாளைக்கு எதனா வந்து ஏதோ ஒரு பிராண்ட்ல ஏதோ ஒரு கிளைண்ட் வந்து உங்களை பிஸ்னஸ்க்காக வந்து என்கொயர் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மெயில் ஐடியில் தான் வந்து அவங்க என்ன வந்து என்கொயர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஜிமெயில் அக்கௌண்டே இங்கே கொடுத்துக்கலாம். எந்த ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்க சேனல் கிரியேட் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டையும் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேற மெயில் ஐடியில் வந்து எனக்கு என்கொயரிக்காக வந்து நான் செப்பரேட்டா ஒரு மெயில் ஐடி வந்து நான் யூஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்னா அந்த மெயில் ஐடி கூட நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த கண்ட்ரியில இருந்து வந்து நீங்க இந்த சேனலை வந்து கிரியேட் பண்றீங்க, எந்த கண்ட்ரியில இருந்து இந்த சேனல வந்து கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ண போறீங்களோ அந்த கண்ட்ரியை வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவோட லிங்க்ஸ். நீங்க வந்து ஒரு யூடியூபர் ஆயிட்டீங்க, நீங்க வந்து யூடியூப்ல இருந்து ஒரு சேனல் கிரியேட் பண்ணி நீங்க வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து உங்களோட வீடியோஸ் வந்து அதிகப்படியான ஆடியன்ஸ், அதிகப்படியான வியூவர்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், உங்களோட சேனலை வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியப்படுத்தணும். ஸோ அதுக்குண்டான ஒரு மீடியா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா நெட்வொர்க்ஸ். ஸோ சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஸோ அந்த அக்கௌண்ட்டோட லிங்கை வந்து நீங்க இங்க கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ மற்றவங்களோட வியூவர்ஸ் ஆடியன்ஸ்லாம் வந்து இந்த லிங்கை யூஸ் பண்ணி உங்களை வந்து ஃபாலோ பண்றதுக்கு, உங்களோட சேனல் வந்து அதிகப்படியான ஆடியன்ஸ்க்கு இல்லை வியூவர்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்கும். இதுக்கப்புறம் எகைன் நீங்க வந்து யுவர் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. மேலே வந்து பாத்தீங்கன்னா கியர் ஐக்கான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த கியர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனையுமே வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போங்க. உள்ள போயிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட சேனலுக்கு பொருத்தமான கீவேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ கீவேர்ட்ஸ் தான் வந்து உங்களோட சேனலை வந்து சஜஸ்டட் இதில் வந்து முன்னாடி கொண்டு வரதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஸோ நீங்க வந்து இப்போ இன்கேஸ் டெக் சேனலை வந்து நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ டெக் சேனலுக்கு வந்து எந்தெந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து பொருத்தமா இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்க மேக்ஸிமம் கீவேர்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி இந்த செக்ஷன்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட சேனலை வந்து சஜஸ்டட் சேனல் லிஸ்ட்ல வந்து கொண்டு வரதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். லெஃப்ட் சைட் மெனு வந்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள போங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சேனலை வெரிஃபை பண்றதுக்கான ஒரு வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து உங்களோட சேனலோட மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த வெரிஃபிகேஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணாலும் மட்டுமே அந்த மானிட்டைசேஷன் வந்து நீங்க எனேபிள் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து வெரிஃபை
அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கீழே வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வெரிஃபை பண்ண போறீங்க அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை கீழே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சேனல் வெரிஃபை ஆயிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வரும். இந்த வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் நீங்க போயிட்டு உங்களோட மானிட்டைசேஷனை வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட மானிட்டைசேஷன் ஆப்ஷனை தான் வந்து நீங்க எனேபிள் பண்ண முடியும். ஸோ மானிட்டைசேஷன் வந்து உங்களுக்கு எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா வந்து யூடியூபோட பாலிசியை வந்து நீங்க ஃபுல்லா மீட் பண்றப்பதான் வந்து உங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க உங்களோட சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அது இல்லாம உங்களோட சேனல்ல வந்து நீங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து டோட்டலா வந்து 4000 ஹவர்ஸ் வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணிருக்கணும். ஸோ இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் பிளஸ் 4000 ஹவர் வாட்ச் ஹவர்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்களா மட்டுமே மானிட்டைசேஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து நீங்க வந்து இந்த ரெண்டு கிரைட்டீரியாவுமே மீட் ஆகிறப்ப உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வர மாதிரி வேணா நீங்க வந்து இந்த இடத்துல எனேபிள் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்க இந்த ரெண்டு கிரைட்டீரியாவே மீட் பண்றப்ப உங்களோட சேனல்ல வந்து மானிட்டைசேஷனுக்கு வந்து ரிவ்யூ சென்ட் பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அந்த ஆப்ஷனை உங்களால இப்ப எனேபிள் பண்ணிக்க முடியும். அடுத்தது எகைன் ரைட் சைட்ல வந்து உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணி யுவர் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியோட கரன்சி யூனிட் வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நீங்க இந்தியாவில இருந்து நீங்க வந்து ஆப்ரேட் பண்றீங்க, இந்தியாவில இருந்து நீங்க வீடியோ போஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்தியன் கரன்சியான INR இந்தியன் ருபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்றப்ப என்னென்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோமோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்ததா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இங்க நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஸோ நீங்க ஒரு புது யூடியூபர் இனிஷியலா வந்து இப்பதான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து அதிகமா இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நீங்க வந்து கொஞ்ச நாளைக்கு உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிக லெவல்ல வர வரைக்கும் இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து ஹைட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதை வந்து அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ உங்களோட வியூவர்ஸுக்கு வந்து உங்களோட சேனல் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வராது. ஸோ நியூ வியூவர்ஸ் வந்து பார்க்குறப்ப வந்து எவ்வளோ எவ்வளோ கம்மியாக சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து நினைக்காம அவங்களுக்கு வந்து உங்களோட சேனலில் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு தெரியாதனால ஸோ அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் லெவல் அதிகமாக வர வரைக்கும் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் அன்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பிராண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிராண்ட் ப்ரொமோஷனுக்காக வந்து நீங்கள் எந்த ஒரு பிக்சர் ஆட் பண்ணுமோ இதை இந்த இடத்துல வந்து அந்த பிக்சரை வந்து உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆப்ஷன் கூட செலக்ட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் வந்து இந்த பிராண்ட் ப்ரொமோஷன் லோகோ வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் வந்து டிஸ்பிளே ஆகணுமா, இல்லை வந்து பர்டிகுலர் டைமுக்கு மட்டும் டிஸ்பிளே ஆகணுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிராண்ட் ப்ரொமோஷனுக்கு வந்து எந்த மாதிரியான லோகோ வேணுமோ அந்த லோகோ வந்து அப்லோட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிட்டு ஸோ அது உண்டான ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனுக்கு தகுந்தப்போ உங்களோட வீடியோவில் வந்து இந்த லோகோ வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்தது வந்து அப்லோட் டிஃபால்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த முக்கியமான மூணு விஷயம் வந்து செலக்ட் பண்ணணும். ஒன்று வந்து நீங்கள் எந்த லைசன்ஸு கீழே வந்து உங்களோட வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற லைசன்ஸ் கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணும். ரெண்டாவது வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் வீடியோ கண்டென்ட் போட போறீங்க அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் தமிழில் வீடியோ போடுறீங்க அப்படின்னா வந்து தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணும். மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரிக்கு கீழே வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெக் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஸோ டெக்கில் வந்து டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க. இல்லை வந்து நான் ஹவு டு நிறைய வந்து ஹவு டு டியூட்டோரியல்ஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து அதுக்கு உண்டான பொருத்தமான ஹவு டு அப்படிங்கிற கேட்டகரி வந்து சூஸ் பண்ணீங்க. ஸோ இந்த கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து இந்த கேட்டகரி யூஸ் பண்ணி சஜஸ்டட் லிஸ்ட்ல வந்து அதிகமாக ஷோ ஆகும். ஸோ கேட்டகரி வந்து நீங்கள் மாற்றி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து வியூவர்ஸ் வந்து அந்த கேட்டகரிக்கு உண்டான வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணுறப்ப உங்களோட வீடியோ வந்து சஜஸ்டட் வீடியோஸில் வராது. ஸோ அதனால் வந்து இந்த கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப கவனமா நீங்க எந்த கேட்டகரியில வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண போறீங்களோ அதுக்கு உண்டான பொருத்தமான கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்லோட் டிஃபால்ட்ஸ் ஆப்ஷன் எல்லாமே நீங்க எந்த வீடியோ வந்து ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணாலும் இதுதான் வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு வரும். இன்கேஸ் நீங்க ஃபியூச்சர்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த டிஃபால்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களால் ஃபியூச்சர்ல சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.
அடுத்தது கம்யூனிட்டி டேப்பை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்து வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீ இனிஷியலாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறப்போ ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துச்சு அப்படின்னா வந்து ஸோ உங்களோட வீடியோ வந்து சஜஸ்டட் வீடியோஸில் வராது. புது வியூவர்ஸ் வந்தப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால வந்து அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கறதான சான்சஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து உங்களோட ஆடியன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு கமெண்ட்ஸாக ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா பப்ளிஷ் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஃபியூச்சரில் அதிகப்படியான வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் அதிகமானதுக்கப்புறமா வந்து நீங்கள் எல்லா கமெண்ட்ஸுமே வந்து நார்மலாக வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட ஃபுல் கஸ்டமைசேஷன். நம்மளோட சேனலை வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து சஜஸ்டட் வீடியோஸில் இல்லை வந்து அதிகமாக ரேங்கிங்கில் கொண்டு வரதுக்கு நீங்கள் பண்ண இந்த கஸ்டமைசேஷன் எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சமே லென்த்தாக இருந்தாலும் ஸோ நம்மளால் மேக்ஸிமம் வந்து எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நீங்கள் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. அப்போதான் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்ல உடனே தெரிய வரும். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.